நிலக்கரி எடுக்கும் திட்டத்துக்கான ஏலப்பட்டியலில் தமிழகத்திலிருந்து 3 இடங்களும் நீக்கம் செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சரின் அறிவிப்புக்கு டெல்டா விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு குடையன்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் மத்திய அரசை வலியுறுத்தியது தீர்மானம் நிறைவேற்றியது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமையும் மத்திய அரசை வலியுறுத்தியது. ஒரு வீரன் செறிந்த போராட்டத்தின் உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டு கட்சிகள் ஒன்றிணைந்ததால் மத்திய அரசு இன்றைக்கு அந்த திட்டத்தை கைவிடுவதாக நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகம் உடனடியாக இந்த மூன்று தமிழ்நாட்டில் உள்ள மூன்று மையங்களும் ரத்து செய்யப்படுகிறது என்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவதன் மூலம்தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே தவிர, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது தலைக்கு மேல் கத்தி துங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய ஆபத்து என்பது டெல்டா மாவட்டத்துக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது.